இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க டேட் டைம்ங்கற கிளாஸ்க்குள்ள டேட் டைம் டெல்டா இந்த ரெண்டு மெத்தட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு டேட் வாங்கி 5 நாள் முன்னாடி வந்து என்ன கிழமை 5 நாள் முன்னாடி என்ன நாள் அப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் date.today-time delta of find கொடுத்தோம் அப்படினா 5 நாள் முன்னாடி வந்து என்ன டே அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் வரும் இன்னைக்கு டேட் இது 5 நாள் முன்னாடி டேட் வந்து இது 2020 9 10th டேஸ் முன்னாடி கால்குலேட் பண்றதுக்கு டைம் டெல்டா அப்படிங்கற கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேட் டைம் குள்ள இருக்கிற டைம் டெல்டாங்கற கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் 5 டேஸ்க்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம் நாளைக்கு என்ன டே நேத்து என்ன டே அப்படினு கால்குலேட் பண்றதுக்கு சின்ன புரோகிராம் இது பட் டுடே மைனஸ் டேட் டைம் டாட் டைம் டெல்டா ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 1 னு கொடுத்தீங்கனா ஒரு நாள் எடுத்துக்கும் இப்போ ஒரு நாள் சப்ராக்ட் பண்றீங்க ஒரு நாள் ஆட் பண்றீங்க அவுட்புட் பாருங்க ஒரு நாள் சப்ராக்ட் பண்ணும்போது நேத்து என்ன டேன் காட்டும் ஒரு நாள் ஆட் பண்ணும்போது நாளைக்கு என்ன டேனா நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ நான் டேட் டைம் வாங்கிட்டு ஒரு வேரியபிள்க்கு டிக்ளேர் பண்ணிக்கிறேன் லூப்புக்குள்ள அடுத்த 5 நாள் என்ன அப்படி நான் கெட் பண்றதுக்கு லூப்பே கெட் பண்ணிக்கிறேன் அடுத்த 5 நாள் என்ன அப்படி கெட் பண்றதுக்கு லூப்பே யூஸ் பண்ணிக்கிறேன் லூப்புக்குள்ள பேஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பேஸோட வேல்யூ இன்னைக்கு வேல்யூ இருக்கும் x 0ங்கும் போது அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த டேஸ் வந்து 1 2 3 4 அப்படி இன்கிரீஸ் ஆகும்போது ஒவ்வொரு நாளோட வேல்யூவும் இங்க பேஸ் கூட ஆட் ஆயிட்டே வரும் இப்ப ஸ்ட்ரிங் கூட நம்ம பிளஸ் கொடுத்தோம் அப்படினா அந்த வேல்யூ வந்து பக்கத்து பக்கத்துல பிரிண்ட் ஆகும் இதுவே வந்து நம்பரா இருந்துச்சுனா அந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆயிக்கும் நம்ம ஸ்ட்ரிங் அதாவது டேட்டா கொடுக்கும்போது அந்த டேட் எல்லாம் பிரிண்ட் ஆயிட்டே வரும் அவுட்புட் பாருங்க டேட் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு 5 நாள்தது இப்போ நான் இந்த லூப்ப வந்து 5ங்கிறதுக்கு பதிலா 29 அப்படினு குடுக்குறேன் அப்படினா இன்னையில இருந்து 29 டேஸ்க்கு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ இந்த புரோகிராம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஒரு வருஷத்தை இன்புட்டா வாங்கி அந்த வருஷத்துல வந்து எவ்வளவு சண்டேஸ் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்றோம் டேட் டைம் லைப்ரரி டேட் டைம் கிளாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இம்போர்ட் பண்ணிட்டு டேட் டைம் டெல்டா இந்த ரெண்டு மெத்தட்ஸையும் நம்ம கால் பண்ணிக்கிறோம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம் ஆல் சண்டேஸ் னு அதுல இயர் வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம் பாராமீட்டரா டிஃபால்ட்டா நம்ம இயர் 1,1 அதாவது நம்ம கொடுத்திருக்கிற இயர்ல ஜனவரி 1st நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம் அடுத்து 1st சண்டே நம்ம கால்குலேட் பண்றதுக்கு டைம் டெல்டால 6 மைனஸ் டேட் ஆஃப் வீக் டே அது எத்தனாவது நாள் அப்படிን கெட் பண்ணிக்கிறோம் 1st சண்டேவா அப்படிን கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டே வந்து 6 ஆ வீக் டே 0 டு 6ங்கும்போது 7 0 1 2 3 4 5 6 ங்கும்போது 7 வேல்யூஸ் ஆச்சு அப்போ மேக்ஸிமம் டே 6 6 மைனஸ் கரண்ட் வீக் டே வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு லூப்புக்குள்ள நம்ம ஒவ்வொரு வேல்யூவையா வந்து கெட் பண்ணி செக் பண்றோம் வீக் டே ஒவ்வொண்ணா டோட்டல் டேஸ் வந்து 7 நம்ம வருஷத்துல இருக்கிற எல்லா நாளையும் லூப்புக்குள்ள கொடுத்து செக் பண்றோம் லூப்புக்குள்ள கொடுத்து இந்த டைம் டெல்டாக்கு போவோம் டைம் டெல்டால வந்து 6 மைனஸ் அது என்ன டே அப்படினு சொல்லி சப்ராக்ட் பண்ணோம் சப்ராக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வெளிய வந்த உடனே ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்கோம் ஃபார் லூப்ல எல்லா சண்டேஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் ஃபார் எஸ் இன் ஆல் சண்டேஸ்ங்கற ஃபங்ஷன் வந்து இங்க நம்ம கால் பண்றோம் அதுல வேல்யூ வந்து நம்ம 2020ங்கற இயரை வந்து கொடுத்திருக்கோம் லாஸ்ட்ல நம்ம அந்த எல்லா வேல்யூவையும் பிரிண்ட் பண்றோம் அவுட்புட் பாருங்க 2020 ல இருக்கிற சண்டேஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும் இதே மாதிரி இந்த டேட் டைமை வச்சு நம்ம கேலண்டரும் ஜெனரேட் பண்ணலாம் இந்த எக்ஸாம்பிள்ல நான் கேலண்டர்ங்கற கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இம்போர்ட் பண்ணிட்டு கேலண்டருக்குள்ள கேலண்டர்ல சண்டே வந்து நான் ஃபர்ஸ்ட் வரணும் டிஸ்ப்ளேல வைக்கிறேன் வெச்சிட்டு என்ன வருஷம் நான் 2020 னு தரேன் காலமோட வித் எவ்வளவு இருக்கணும் ஒரு லைன்ல எத்தனை வார்த்தை பிரிண்ட் பண்ணனும் ஒவ்வொரு மாசத்துக்கும் காலம் கிடையில எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு காலம்ல எவ்வளவு மாசம் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாமே கொடுக்குறேன் இப்போ 2020 வருஷம் காலம் வித் எவ்வளவு இருக்கணும் ஒரு லைன்ல எத்தனை வாரத்தை பிரிண்ட் பண்ணணும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் எவ்வளவு நம்பர் ஆஃப் காலம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன் கேலண்டர் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க 2020ஓட கேலண்டர் இப்போ நான் 3 காலம்ஸ் வேணும்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக நான் 5 தரேன் 5 நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியாது 4 தரேன்
ஒரு லைன்ல 4 மாசம் பிரிண்ட் ஆயிருக்கா? ரெண்டு தரேன், 2 மாசம் மட்டும் ஒரு லைன்ல வரும். அதே மாதிரி நீங்க காலம் ஸ்பேஸ் மாத்திக்கலாம், காலமோட வித் மாத்திக்கலாம். இப்போ கேலண்டர் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிட்டோம். இந்த கேலண்டர் வந்து ப்ரௌசர்ல எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல் கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பைத்தான்ல, அது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேலண்டர் ஜென்ரேட் பண்றதுக்கு உண்டான கோடிங் வந்து நம்மளுக்கு ஹெச்டிஎம்எல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெச்டிஎம்எல் கோடிங்கே போட தேவையில்லை. பைத்தானில் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஹெச்டிஎம்எல் கோடிங் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். கேலண்டர் கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஹெச்டிஎம்எல் கேலண்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஎம்எல் கேலண்டருங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் மண்டேலேருந்து நான் டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 2020 மந்த் இந்த ஃபார்மேட்டில் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஹெச்டிஎம்எல் கேல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே எனக்கு 2020 12 இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போது எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கோடிங் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கா? ஹெச்டிஎம்எல் கோடிங் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ இந்த கோடிங்கை வந்து நீங்கள் ஒரு நோட் பேடில் போட்டு அதை வந்து .html சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலண்டர் வந்து ப்ரௌசரில் ஜென்ரேட் ஆகும். கேலண்டர் ப்ரௌசரில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி எனக்கு அவுட்புட் சென்ட் பண்ணுங்கள். பைத்தனோட பேசிக்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம கவர் பண்ண பைத்தான் டாபிக்ஸ்லேயே உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டாப்பிக் உங்களுக்கு போடுறோம். நாளையிலேருந்து வந்து பைத்தனோட வெப் ப்ரோக்ராமிங்கும் டேட்டா சயின்ஸும் பார்க்க போகிறோம்.